அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம கடந்த பதிவில் கான்பூர் சதி விளக்கை பார்த்தோம். இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது வந்து மீரட் சதி விளக்கு 1929. இதில் வந்து கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக 1923 அந்த நடந்த மீரட் சதி வழக்கு தான் அநேகமாக ஆங்கிலேய அரசினால் தொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகள்லையுமே பெரிதும் புகழ் பெற்றது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இதில் தீவிரம் காட்டியிருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1920களோட பிற்பகுதி வந்து ஏராளமான தொழிலாளர் எழுச்சியை கண்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் உலகப் போர் முடிஞ்சு ஆயுத தொழிற்சாலைகளாக இருந்த நிறைய தொழிற்சாலைகளை இணைஞ்சிட்டாங்க. போர் முடிந்த உடனே அதுக்கு வேலை இல்லாமல் போச்சு, அப்படியே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. மூணா என்ன ஆகிப்போச்சு, அங்கே பணிபுரிந்த தொழிலாளிகளெல்லாம் வேலையற்றோராக மாறினாங்க. அது மாதிரி விவசாயத்துலேயும் எவ்வளவு விவசாயம் நல்லபடியாக நடந்தாலுமே அவங்களுடைய நலனுக்காக இணைஞ்சாங்க. அந்த பொருட்களை கொண்டு போய் வெளியிடங்களில் விற்கிறது, அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த இப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்போ விவசாயிகளும் தொழிலாளர்களும் நிறையா பாதிக்கப்பட்ட காலம் அது. அப்போ இந்த 1920களோட பிற்பகுதி ஏராளமான தொழிலாளர் எழுச்சியை கண்ட ஒரு காலம். இந்த மாதிரியான இந்த எழுச்சியை கண்ட இந்த நிலையின்மையான அந்த காலம் வந்து பொருளாதார மந்தநிலையின் சகாப்தம் என்று சொல்லக்கூடிய 1929 1939 வரைக்கும் இணைஞ்சிருச்சு, நீண்டது. ஏற்கனவே பொருளாதார மந்தநிலை, இது வந்து நம்ம அடிக்கடி பொருளாதாரத்தில் படிக்கக்கூடிய வார்த்தை. மக்கள்கிட்ட வாங்கு சக்தி குறைஞ்சிரும், அப்போ உற்பத்தி பொருட்கள்லாம் தேக்கமான ஒரு நிலைக்கு மாறிடும். ஆக ஆனால் இந்தியா ஓரளவு இந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் இப்போ சமீபகாலங்களாக தகர்த்துக்கிட்டு இருக்கு. காரணம், நம் மக்களிடம் இருக்கக்கூடிய சிக்கனம், சேமிப்பு, இதுதான் முக்கிய காரணம். இப்போ இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் வந்து இணைஞ்சி பற்பல நகரங்களுக்கு பரவி தொழிலாளர் வேலை நிறுத்தங்களை அடுத்தடுத்து என்ன செய்யுது, ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டம் முழுவதிலும் உழைப்பாளர் வர்க்கத்தை ஒருங்கிணைக்கிறதுல பின்புலமாக இருந்து செயல்படுறது யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான். அவங்க பின்புலமாக இருந்து என்ன செய்கிறாங்க, அந்த தொழிலாளிகளை ஒருங்கிணைச்சி அந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க. 1927 பிப்ரவரியில் அது மாதிரி செப்டம்பரில் நடைபெற்ற கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம், 1928 ஜனவரி ஜூலை மாதங்களுக்கு இடையில் நடைபெற்ற வில்லுவா ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம், 1928 கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம், 1929 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வங்காளத்தின் சணல் ஆலைகளில் நடைபெற்ற பல்வேறு வேலை நிறுத்தங்கள், 1928 ஜூலையில் திருச்சிராப்பள்ளி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்மலை பணிமனையில் ரயில்வே பணிமனை அது நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம், 1928 ஏப்ரலில் பம்பாயில் நடந்த ஏறிய சவுளி தொழிலாளர் வேலை நிறுத்தம். இப்படி நாடெங்கிலும் ஆங்காங்கே என்ன செய்யுது, தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லத்தக்க சில வேலை நிறுத்தம், இன்னும் எண்ணற்ற வேலை நிறுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ இவ்வளவு வேலை நிறுத்தங்கள் நடந்தால் அரசாங்கம் என்ன செய்யும், ஆங்கில அரசு ஆவேசப்பட்டிருக்கும். அப்போ என்ன செய்யுது, அது ஒடுக்குமுறையை பின்பற்றுது. ஆக இந்த வேலை நிறுத்தங்களின் அலையாலும் கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் பரவுவதாலும் என்ன செய்யுது, ஆங்கில அரசு ரொம்ப கவலைப்படுது. 1928 தொழில் தகராறுகள் சட்டம், 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆகிய இரு கொடும் சட்டங்களை என்ன செய்யுது, இயற்றுது. எதற்காக, இந்த வேலை நிறுத்தங்களையும் தடுப்பதற்கு, அதே சமயத்தில் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குறது. இந்த ரெண்டு சட்டமுமே பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கு, பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டங்கிற பேரில் மக்கள் உரிமைக்காக போராடுவதை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. அது மாதிரி குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்காக உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக இந்த சட்டங்கள்லாம் விளங்குச்சு. தொழிலாளர் விவசாயிகள் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுவது கண்டு அரசாங்கம் என்ன செய்யுது, ரொம்ப கவலைப்படுது. காரணம், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களும் விவசாயிகளும் என்ன செய்யாங்க, தங்களுக்கென்று தீவிரமாக போராடக்கூடிய ஒரு
தலைமையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அதை செய்ய தவறிய போது என்ன செய்யாங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து அதை செய்யும்போது கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சிச்சு, வேகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை கண்டு அரசாங்கம் ரொம்பவே கவலைப்படுது. அடுத்தது, இந்த புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை துடை தெரிய தீர்மானித்த அரசு என்ன செய்யுது, பல்வேறு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் அடுத்தடுத்து இறங்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா, ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதிகளிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் 32 முன்னோடி செயல்பாட்டாளர்களை என்ன செய்கிறாங்க, கைது செய்கிறாங்க. ஆக நாடெங்கிலும் இவர்களை வழிநடத்தக்கூடிய கம்யூனிஸ்டோட தலைவர்களை தூக்கிட்டா என்ன ஆகும், போராட்டம் முற்று பெற்றுரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அப்போ அவங்க அனைவருமே என்னது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் அல்லர். எனினும் அவங்களில் பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்கன்னா தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களாக இருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லைன்னாலுமே தொழிற்சங்க செயல்பாட்டில் முக்கியஸ்தராக இருக்காங்க. ஆக அவங்களில் குறைந்தபட்சம் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க உதவுவதற்கென்றே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ்லேயும் என்ன இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அங்கேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்ப்ராட், அதுபோல் பான் பிராட்லி, லெஸ்டர் கட்சிசன் ஆகிய பிரித்தானிய கம்யூனிஸ்டுகள் மூவரும் என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அதாவது இந்த பாசிச அரசை எதிர்த்து அவங்க நாட்டிலேருந்தே 3 பேர் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு உதவுவதற்கு, இந்திய தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு உதவுவதற்கு, இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு உதவுவதற்குன்னே என்ன செய்கிறாங்க, 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேரை என்ன செய்யுது, அரசாங்கம் கைது செய்யுது. கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்று இவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழே குற்றஞ்சாட்டப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட 32 தலைவர்களையும் இணைகிறாங்க. அப்போது ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இருந்த மீரட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. ஆக காலனிய நிர்வாகத்தினரால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் என்று விவரிக்கப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களாக அது ஒப்படைக்கப்படுது. இந்த தொழிற்சங்கவாதிகள் எழுதின அந்த புத்தகங்கள், கடிதங்கள் எல்லாமே என்னது, கொஞ்சம் ஆவேசமாக, ஆக்ரோஷமாக தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்குமாகவே எழுதப்பட்டது. அப்போ இது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலை குலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு, அதாவது அந்த நிலையான ஒரு போக்கை குலைவிக்கும் விஷயம் என்று இதை கருதுகிறாங்க. அப்போ இதையே அவங்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வர்றாங்க. ஆக இதுக்கிடையில் விசாரணை மீரட் நகரில் நடத்து என்று பிரிட்டானிய அரசு தீர்மானிக்குது. எடுத்துக்காட்டால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அதிகமானவங்க எங்கே பிடிபட்டாங்கன்னா பம்பாய் போன்ற இடங்களில் பிடிபட்டாங்க. ஆனால் விசாரணையை பம்பாயில் வைக்கல, எங்கே கொண்டு போயிட்டாங்க, மீரட்டுக்கு. எனவே அவர்கள் நடுவர் விசாரணை என்ற சலுகையை பெற முடிந்தது. அப்போ நடுவர் விசாரணை குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாகக்கூடும் என்று அவங்க அஞ்சுறாங்க. இதற்கிடையில் விசாரணையும் தண்டனையும் என்னங்கிறத பார்க்கலாம். இதற்கிடையில் இந்த வழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்படுது. நல்லா கவனிச்சுக்கணும், இந்த காலகட்டமெல்லாம் மக்கள் விழிப்புணர்வில் ஓரளவு வந்தாச்சு. அதனால் அப்போ இந்த வழக்கில் சிக்கினவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னே ஒரு தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்படுது. அதாவது இதில் இந்த இவங்க சார்பாக யாருன்னா கே நாரிமன், எம்சி சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடுறதுக்கு நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. இவங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர்கள். அதே சமயத்தில் காந்தியடிகளும் என்ன செய்கிறாரு, காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற தேசிய தலைவர்கள் கூட சிறைக்கு சென்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை பார்த்துட்டு வந்தாங்க. நமது சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை இவை அனைத்துமே நமக்கு காட்டுது. இதுதான் கே எஃப் நாரிமன், எம்சி சக்லா புகழ்பெற்ற வழக்குரைஞர்கள். ஆக வழக்கு விசாரணை நடக்குது.
1929 கைது நடவடிக்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்பு 1933 ஜனவரி 16 லதே மீரட் அமர்வு என்ன செய்து அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்குது. இதில் 27 பேர் தண்டிக்கப்படுறாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திட்டாங்க. அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பிரச்சாரங்களின் மூலமாக வெளிப்படுத்தி அவருடைய அடக்குமுறை நடவடிக்கைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அதையே தங்களுடைய பிரச்சார மேடையாகவே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது வந்து செய்தித்தாள்கள்லையும் பரவலாக என்ன செய்யுது வெளியாகுது. அதன் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்தும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகள் குறித்தும் அறிந்துக்கிட்டாங்க. ஆக தீர்ப்புக்கு எதிராக கடுமையான கிளர்ச்சிகள் வெடிக்குது. இங்கிலாந்து நாட்டினர் மூவர் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு என்ன செய்யுது, சர்வதேச அளவில் தெரிய வந்துடுது. அங்கிருந்து வந்த அதாவது இங்கிலாந்துலேருந்து வந்த மூன்று கம்யூனிஸ்டுகளும் என்ன செய்யப்படுறாங்க, கைது செய்யப்பட்டு அவங்களுக்கும் ஜெயில் கொடுக்குது. அதாவது பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போ இதுவும் செய்தித்தாளில் வந்து உலகளவில் என்ன செய்யுது, இந்த வழக்கின் முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சது. மிகவும் முக்கியமாக ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காங்க. ஆக தேசிய சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக அவனுடைய கோரிக்கையை தொடர்ந்து ஜூலை 1933 தண்டனை என்ன செய்யுது, வெகுவாக குறைக்கப்படுகிறது. இப்படி என்ன செய்யப்படுது, இந்த மீரட் சதி வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அன்று கருதப்பட்டது. பாந்தமான சொல்லுங்களை அடுத்த பதிவை நாம் என்ன செய்யலாம், அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.